ரோஸ் ரெட் கேக் அது என்ன ரோஸ் ரெட் கேக் நாம பார்க்கலாம் அப்ப ரெட் கேக் செய்ய போறதுக்கு என்னென்ன வேணும் நான் சொல்லிடுறேன் பாருங்க இப்ப நான் அரைச்சேன் அழகான ஒரு ரெட் फ्लेவர்ல வந்திருக்கு நல்லா இது ஒரு ஹெவி க்ரீமா நல்லா வர வரைக்கும் நல்லா இத பீட் பண்ணுங்க நல்லா mix பண்ணுங்க விக்ரம் குவாரண்டைன் டைம்ல மாவாட்ட தெரிஞ்சவங்க பொழைக்க தெரிஞ்சவங்க சோ இப்ப நான் அதல டிசைன்ஸ் பண்ண போறேன் அண்ட் ரொமான்டிக் ரோஸ் फ्लेவர்ல ஒரு ரெட் கலர் கேக் வெல்கம் டு திவ்யா ஸ்நாஸி தமிழ்ச்சி சேனல் வாட்ச் லேர்ன் அண்ட் டெவலப் ஹாய் ஆல் வெல்கம் டு திவ்யா ஸ்நாஸி தமிழ்ச்சி சேனல் நம்ம இன்னைக்கு எல்லாரும் பண்றாங்க கேக் நம்மளும் ஒரு கேக் பண்ணுவோம்னு ரொம்ப நாள் ஆசை சோ இன்னைக்கு நான் கேக் வீடியோ தான் பண்ண போறேன் இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படினு கேட்டிங்கனா நீங்க ரெட் வெல்வெட் கேக் பாத்திருப்பீங்க இத நிறைய फ्लेவர்ஸ் சாக்லேட் இந்த மாதிரி சாக்லேட் ட்ரஃபிள் இந்த மாதிரி நிறைய கேக் பாத்திருப்பீங்க ஆனா நான் இன்னைக்கு பண்ண போறது ரோஸ் ரெட் கேக் அது என்ன ரோஸ் ரெட் கேக் நாம பார்க்கலாம் சோ இப்போ நம்ம ரெட் கேக் செய்ய போறதுக்கு என்னென்ன வேணும் நான் சொல்லிடுறேன் இதுல வந்து இந்த கப் ஃபுல்லா நான் இந்த அளவு எடுத்துர்க்கேன் ஓகேவா இந்த அளவு கப் ஃபுல்லா மைதா எடுத்துர்க்கேன் ஓகே அண்ட் வர் இந்த சின்ன கப்ல நான் வந்து காய்ச்சி ஆற வெச்சின பால் எடுத்துர்க்கேன் அதுக்கு அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்துர்க்கேன் அன்சால்ட்டட் குக்கிங் பட்டர் எடுத்துர்க்கேன் இதுல வந்து இது பேக்கிங் பவுடர் இது பேக்கிங் சோடா ரெண்டுமே 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன் இது sugar நீங்க ஐசிங் sugar-ஆவும் எடுத்துக்கலாம் இல்லாதவங்க நார்மல் sugar ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் red கேக்குக்கு முக்கியமான கலர் ஃபுட் கலர் red கலர் எடுத்துர்க்கேன் அண்ட் this is rose essence இதுல நீங்க வெனிலா essence கூட நீங்க போட்டுக்கலாம் நான் ஒரு சேஞ்ச்காக இந்த rose essence விட்டுர்க்கேன் சோ இப்ப எல்லாத்தையும் இத மிக்ஸில போட்டு நல்லா mix பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் மைதா மாவு போடுறேன் தென் milk தென் butter தென் sugar sugar வந்து உங்க ஸ்வீட் தந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்மளோட ஃபுட் கலர் இதில் நீங்கள் கொக்கோ பவுடர் எடுத்தீங்க அப்படின்னா வந்து ப்ரௌன் கலர் வரும் இதில் நான் ரெட் கேக் பண்ண போகிறதுனால ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் ரோஸ் எசன்ஸ் ஓகே இந்த ரோஸ் எசன்ஸும் ஆப்ஷன் தாங்க நீங்கள் வேறு எந்த எசன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பேக்கிங் சோடா ரைட் இந்த டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ இப்போ இது நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன் எந்த பதத்தில் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ நான் அரைச்சேன் அழகான ஒரு ரெட் ஃப்ளேவரில் வந்திருக்கு இது நம்ம வந்து பேக் பண்ணும்போது இன்னும் கலர் டார்க்காக மாறும் அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த பதம் தான் ஓகே இந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா அரைச்சிக்கணும் பாருங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி வரணும் இட்லி மாவு பதத்துக்கு ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட தோசைக்கல் இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கோங்க தோசைக்கல் மேலே நான் ஒரு நல்ல அடிகனமான பேன் வச்சுருக்கேன் அந்த பேனுக்குள்ளே ஒரு தட்டு வச்சுருக்கேன் இந்த தட்டு மேலே தான் இப்போ நான் கேக் பேக் பண்ண போகிற பாத்திரத்தை வைக்க போகிறேன் இதை நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சு ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த கேக் வந்து அந்த பாத்திரத்தில் மாற்றி இதில் வைக்கிடலாம் அந்த டைமுக்குள்ளே ஸோ இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் கேக் பேக் பண்ண போறீங்களோ அந்த பாத்திரத்தில் நல்லா ஒன்று பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா நல்லா பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே பாருங்கள் நல்லா நான் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இதில் தான் நம்மளோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கேக் மிக்ஸை ஆட் பண்ண போகிறேன் வாவ் See the texture na the texture is avlo attractive a irukla the taste avlo super a irukunga na rose essence potanaala and the rose milk oda smell oda alaga and cake varum indha mari pannite nalla keela idu vechidunga vechittu oru thara ipdi shake pannikonga nalla settle agaradhukaga right நீங்க கேக் பேக் பண்றதுக்கு உள்ள வைக்கும்போது பாத்திரத்தை பார்த்து ஓபன் பண்ணுங்க ஏன்னா அது ஏற்கனவே ப்ரீ ஹீட் ஆயிருக்கும் உங்க கையை சுட்டுக்காதீங்க சோ இப்ப நான் என்னோட கேக்க இதுல வச்சாச்சு ரைட் இது நல்லா ஒரு 45 மினிட்ஸ் கொக் பண்ணும் நடுவுல வந்து நல்லா ஒரு ஸ்பூனோ இல்ல சின்ன ஈர்க்குச்சி மாதிரியோ வந்து நீங்க உள்ள விட்டு பார்க்கலாம் அப்படி வந்து மாவா வந்ததுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வைக்கணும் நல்லா ஒட்டாம வந்ததுன்னா இந்த கேக் இஸ் ரெடி
இப்போ இந்த கேக் வந்து பேக் ஆயிட்டு இருக்கு, அதுக்குள்ள அதுக்கு டாப் பண்றதுக்கான க்ரீம் பண்ணிடலாம். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் மீடியம் ஃபேட்ல எடுத்து வச்சிருக்கேன். ஹெவி ஃபேட்டா இருந்தாலும் ஓகே, பட் லைட் ஃபேட் எடுத்துடாதீங்க. நல்லா நான் மில்கி மிஸ் பிராண்ட் தான் யூஸ் பண்றேன். அமுல் கூட குட், உங்களோட சாய்ஸ் தான். டேக்கன் த ஃப்ரெஷ் க்ரீம். இப்போ இங்கே பார்த்தீங்களா, சுகர் வந்து நான் 1 கப் ஸ்வீட் தேவையான அளவுக்கு நான் வந்து மிக்சியில் அடிச்சு வச்சுருக்கேன். ஐசிங் சுகர் ரெடிமேடாக கிடச்சதுன்னா அது கூட வாங்கிக்கோங்க, இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதை வந்து நான் விப்படு க்ரீமாக மாற்ற போகிறேன். அதுக்கு விஸ்கர் எடுத்துக்கோங்க, எலக்ட்ரிக்கல் விஸ்கர் இருந்தாலும் ஓகே, பட் என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஹேண்ட்மேட் தான் பண்ண போகிறேன். நல்லா இது ஒரு ஹெவி க்ரீமாக நல்லா வர வரைக்கும் நல்லா இதை பீட் பண்ணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. விக்ரம், குவாரண்டைன் டைம்ல மாவாட்ட தெரிஞ்சவங்க பொழைக்க தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். இந்த ரெட் கேக் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. இந்த நீங்க மேல க்ரீம் தயாரிக்கிறீங்க இல்லையா, அதுல கூட உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் வேணா நீங்க லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் நல்லா வந்துட்டு இருக்கு, இங்க பாருங்க எனக்கு மேல குடுத்துருக்கேன். என்ன விக்ரம், கை வலிக்குதா? இதுதாங்க புதுவிதமான மாவாட்டுறது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் யார் நல்லா ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணுவாங்களோ அவங்ககிட்ட கொடுத்துருங்க. ஸோ இதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் எடுத்து என்ன பண்ணிடுங்க, ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு உங்கள் ஃப்ரீசரில் கொஞ்ச நேரம் வச்சுடுங்க கேக் ஆகிறதுக்குள்ளே. ஸோ இப்போ வந்து 55 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, கிட்டத்தட்ட 1 ஹவர். சி எப்போ நம்ம பாதியில போட்டோம், அது நல்ல பேக் ஆகி புசு 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 வந்துருக்கு பாருங்க. விக்ரம், ஃபைனலி வி டிட் இட் டா. மாவுக்கு கடைசியா ஒரு பலன் வந்துருச்சு போல. ஆமா, ரெட் கேக் இஸ் ஃபைனலி அரைவ்ட். லுக்ஸ் ஆசம் குட்டி. ஓகே, தென் வி ஹேவ் டு செக் தி கன்சிஸ்டன்சி ரைட் நவ. அப்போ என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ஈர் குச்சி எடுத்துக்கோங்க, நடுவுல தான் மெயின், அங்க தான் வேக லேட் ஆகும். எடுத்து பாருங்க, எதுவுமே ஒட்டல பாருங்க, ஈர் குச்சி அப்படியே விட்ட மாதிரியே வெளில வந்திருக்கு. இல்லை அதில் ஏதாவது ஒட்டிட்டு வந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அப்போ யூ ஹாவ் டு லீவ் சம் மோர் டைம். ஓகே, கேக் இஸ் ரெடி நவ். பாருங்க, சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. வாவ் வாவ், பார்த்தீங்களா, நல்ல ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு விப்டு க்ரீம் வந்து பண்ணேன் இல்லையா, அதை ஃப்ரீசரில் நல்லா ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மேலே நம்ம இப்போ டெக்கரேட் பண்ண போகிறோம். வெயிட் எ மினிட், பாருங்க இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் இந்த எண்டை இப்போ கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அதில் டிசைன்ஸ் பண்ண போகிறேன். விக்ரம், வாய் ஊருதா? அம்மா, விப்டு க்ரீமு, கேக்கு, வழி இது, மாவு இதெல்லாம் கலந்து ஒரு அரோமேட்டிக் ஃபீலிங் இருக்கு. ரோஸ் எசன்ஸ் வேற, நீங்கள் எப்படா நீ டெக்கரேஷனை முடிப்பேன்னு இருக்கு. Wow, finally we have reached the rose red cake. உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இது ரோஸ் எசன்ஸ் போட்டதனால ரோஸ் கேக். நீங்க என்ன டைப் வேணாலும் போட்டுக்கலாம். சோ விக்ரம் வந்து சாப்பிடுறாங்க, எப்படி இருக்குன்னு கேப்போம். எப்படி இருக்குடா? லவ்லி, சமையா இருக்கு, சான்ஸே இல்ல. நீங்களும் உங்க ஹஸ்பண்டுக்கு இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இதை பண்ணி கொடுத்து அசத்துங்க, ஒரு முக்கியமான நாள் அன்னைக்கு. ஓகே, இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Divya and Vikram. Don't forget to subscribe my channel. Please click the bell icon and select the option all to get my video notifications. Watch my videos fully and please share the link to your friends.